نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم அளவற்ற அன்பான நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த சமய நல்லிணக்க மேலாண்மை பெருவிழாவில் சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லறம் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய விழாவினுடைய தலைவர் எங்களின் ஆசிரியர் பெருந்தகை உஸ்தாதுல்லா சாஹிபா ஹஜ்ரத் குமுலா தாமல் பரக்காத்தோ நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட ஜமாத் உலமா சபை ஜன்னத்துல் பாக்கியார் மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள் நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிற மாவட்டத்தினுடைய ஜமாத் உலமா சபையினுடைய மாண்பார்ந்த அங்கத்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே வருகை கொண்டிருக்கிறார். நசியலூர் சிவாச்சாரியார் சைவமடத்தினுடைய மரியாதைக்குரிய ஐயா வித்யானந்த சுவாமிகள் எனக்கு முன்னால நல்லதொரு உரைதண்டு அமர்ந்திருக்கிற ஆயர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அவர்கள் மேடையில வீற்றிருக்கிற பல சமய பெரியார்கள் மேடையில வீற்றிருக்கிற உரமா பெருமக்கள் சமுதாய பிரமுகர்கள் திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆரம்பமான இஸ்லாமிய நல்வாழ்த்தான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கிற முகமனை சொல்லி சமய நல்லிணக்க மீளாத பெருவிழாவில் விழா எடுத்து சமய நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிற ஒரு சூழல் நமது நாட்டில் நிலவுகிற போது நல்ல வேளையாய் ஜமாத் உலமா வழக்கம் போல் வெறுமனே மீளாத விழாவாய் நடத்தாமல் பல சமயம் பெரியவர்களையும் அழைத்து வந்து இந்த கரங்கள் எல்லாம் இணைந்து விட்டால் வகுப்புவாதிகளுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் என்ற மகத்தான செய்தியை இந்த மீளாத விழாவின் மூலமாக ஈரோடு மாநகருக்கும் அதன் வழியாக மாநிலத்திற்கும் உணர்த்த தலைப்பட்டமைக்காக இந்த மாவட்ட ஜமாத் உலமா சபைக்கு நான் ஆரம்பத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வெறுப்பை விதைக்கிற பேச்சுகளும் வன்மத்தை தூண்டுகிற வார்த்தைகளும் பரவலாக நாட்டிலே நம் காதுகளுக்கு வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இல்லை இல்லை நாங்கள் எல்லாம் அமைதியை விரும்புகிற பெருமக்கள் என்று சொல்லுவதற்காக சில சுவாமிகளும் அதை சொல்லுவதற்காக சில பாதிரிகளும் அதை சொல்லுவதற்காக சில ஆதி உலமாக்களும் கோர்த்து கைகோர்த்து நிற்பது என்பது ஏறத்தாழ காலத்தினுடைய கட்டாயம். அந்த அடிப்படையில் பல சமயங்களுக்கும் இடையூறு செய்யாமல் ஒரு சமயத்தலைவராய் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விழா சமய நல்லிணக்க பெருவிழாவாக கொண்டாட எல்லா வகையிலையும் தகுதி பெற்றது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசுர பலத்தோடு அவர்கள் மதீனாவை கையில வைத்திருந்த போது அவர்களுக்கு கீழே நிம்மதியாய் யூதர்கள் வாழ்ந்தார்கள், நிம்மதியாய் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள்,
நிம்மதியாய் சிறுபான்மை மக்கள் வாழ்ந்தார்கள். ஒரு நல்ல சமயத்தலைவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவனுக்கு கீழே இருக்கிற சிறுபான்மை சமுதாயம் நிம்மதியாக இருக்கிறது என்றால் அவன் ஆட்சி சரி என்று அர்த்தம். அவன் சமயத்தலைவனாக இருப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறான் என்று அர்த்தம். இந்த அம்சங்களை எல்லாம் ஒருங்கே பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மீலாத விழா. உலகமெல்லாம் வெறுமனே அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பேசி கலைந்து விட்டு செல்லுகிற விழாவாக இருக்கும் ஒரு சூழ்நிலையில் இங்கே அது சமய நல்லிணக்க பெருவிழாவாக நடக்கிறது. சென்னையிலேயும் அமைச்சர் பெருமக்கள், பல்சமய பெரியவர்கள் எல்லாம் பங்கேற்று இந்த விழாவை நடத்தினோம். இது போன்ற விழாக்களில் பேசப்படுகிற பேச்சுக்களை கேட்கிற போது ஒரு சாரம் நமக்கு புரிகிறது. அநேகமாய் இந்தியாவினுடைய சமயம் சார்ந்திருக்கிற அத்தனை பேரும் அமைதியாக இருக்கவே விரும்புகிறார்கள். யாரையும் குறிப்பிட்டு குறை சொல்ல விரும்பவில்லை என்றாலும் சொல்லாமலேயே புரிந்துவிடும் என்பதால் ஒன்றை சொல்லுகிறேன். ஏதோ ஒரு சதவீதம் இவர்களுக்குள் சண்டை போட வேண்டும் என்று விரும்புகிறது. காரணம், அவர்களின் இருப்பு அதில் அடங்கி இருக்கிறது. எனவே அப்படி சண்டையிடாமல் சமயங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சமய தலைவர்களுக்கு தான் உண்டு. இந்து சமயத்தினுடைய மக்களை இங்கிருக்கிற விஜயானந்த சுவாமிகள் போன்றவர்கள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கேட்பார்கள், இவர்கள் தான் சொல்ல வேண்டும். முஸ்லிம்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று இங்க இருக்கிற ஆளும் உலகாக்கள் சொன்னால் சமுதாயம் கேட்கும், இவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதுபோலத்தான் ஏற்கனவே உலகத்தில் அமைதியை போதித்து வருகிற கிறிஸ்தவம் அமைதியாக இருங்கள் என்று இவர்கள் தான் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விழாவை மத நல்லிணக்க பெருவிழாவாய், சமய நல்லிணக்க பெருவிழாவாய் எடுத்திருப்பது சாலச்சிறந்ததோர் அற்புதமான நிகழ்வு. இது நபிகள் நாயகம் பல்வேறு சமயங்களின் சகோதரர்கள் இருப்பதால் நான் ஒரு சில வார்த்தைகள் ஒரு அறிமுகம் போல் அவர்களை சொல்ல வேண்டும். 1400 வருஷத்திற்கு பின்னாலும், 14 நூற்றாண்டுகளை தாண்டியதற்கு பின்னாலும் இன்றைக்கும் பேசு பொருளாக இருப்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெயின் சப்ஜெக்ட்ல, மெயின் ஸ்ட்ரீம்ல இன்றைக்கு வரையும் தலைவராக ஒருத்தர் 14 நூற்றாண்டை தாண்டியும் பேசு பொருளாக இருக்கிறார் என்பதே பெரிய ஆச்சரியம். உங்களுக்கு தெரியும், 6 மாசம் பத்திரிகையில பேர் வரலன்னா அரசியல்வாதியை மறந்து விடுவார்கள் மக்கள். அப்படி ஒருத்தர் இருக்கார்ல என்று கேட்டுக்கொள்வான். இறந்ததை போல சமயங்களிலே விசாரிப்பார்கள். அப்ப ஏதாவது ஒண்ணு அவரை பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆச்சரியம் என்னன்னா, பெரிய பெரிய தலைவர்களாக உலகத்திலே வளம் வந்து ஒரு 200, 300, 400 வருஷங்களுக்கு முன்னாலே வாழ்ந்து முடிந்து மடிந்தவர்களை கூட நினைவில வைத்துக் கொள்ளாத மனித சமுதாயம் 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட அன்றைக்கு ஒரு அரேபிய தீபகற்பத்தின் ஒரு ஓரத்தில் மனித குலத்தினுடைய முன்னேற்றத்திற்கான புரட்சியை முன்னெடுத்த ஒரு தலைவரை 14 நூற்றாண்டுகளாக இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. முஹம்மது என்கிற பெயரை சுற்றி செய்திகள், அது என்னவோ தெரியல, புகழுகிற மேடைகள் எல்லாம் முகமதுவை புகழுகிறார்கள். இகழுபவர்களும் வேற யாரையும் கை வைக்கிறதில்லை, முகமதுவை தான் கை வைக்கிறார்கள். காரணம், முகம்மது அவர்களை உறங்க விடாத தலைவர் என்பது அவர்களுக்கே புரிகிறது. முகம்மது அவர்களை சிந்தனா ரீதியாக டிஸ்டர்ப் செய்கிற தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உருவப்படம் முகம்மதுவின் உருவப்படத்தை தான் வரைவார்கள். காரணம், ஒரு சர்ச்சையை உண்டாக்க முடியும். முகம்மதுவை பற்றி தவறாக சினிமா எடுப்பார்கள். காரணம், ஒரு கொதிப்பு நிலையில் சமூகங்களை வைத்துக் கொள்ள முடியும். முகம்மதுவை பற்றி கட்டுரை, முகம்மதுவை பற்றிய நூல்கள் ஏராளம், முகம்மதுவை பற்றிய படங்கள். டென்மார்க்கில் ஒருவர் கார்ட்டூன் வரைகிறார் என்றால் இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஒரு திரைப்படம் நபிகள் நாயகத்தினுடைய சொந்த வாழ்க்கையை திரித்து அவதூறாக சேற்றை பரப்பி பேசுகிறது அல்லவா. ஆக, புகழ்வோருக்கும் முகம்மதை புகழாமல் உறக்கவில்லை, இகழ்வோருக்கும் முகம்மதை திட்டாமல் உறக்கவில்லை,
புகழோ இகழோ மொத்தத்தில் பேசுபொருளாய் இன்னளவும் நீடிக்கிற தலைவர் அடிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை சுற்றி இன்றைக்கு வரையும் உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு சந்தேகம் வரலாம், இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் என்பவர்கள் உலகத்தில் பேசப்படுவதற்கு முன்னெடுக்கப்பட புகழ்மாலை சூட்டப்பட என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி வரும். ரொம்ப சிம்பிள், உலகத்தினுடைய நிறைய தலைவர்கள் வரலாறு வரலாற்று புத்தகத்திலே இருக்கிறது, ஆவணங்களிலே இருக்கிறது, டாக்குமெண்ட்களிலே இருக்கிறது. முஹம்மது நபி மட்டும்தான் வரலாற்று புத்தகத்திலே இல்லை, முஸ்லிம்களின் வாழ்க்கையோடு இருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் அதிகாலை எழுந்ததில இருந்து அவனுடைய ஒரு நாளில் 24 மணி நேரம் முஹம்மது நபி சாப்பிட்டது போலத்தான் அவன் சாப்பிட முடியும். அவர் உடுத்திய ஸ்டைலில் தான் உடுத்த முடியும். அவருடைய நடை போல், பாவனை போல், அவர்களுடைய பழக்கத்தை போல், மனைவி மக்களை அவர்கள் எப்படி நடத்தினார்கள், அண்டை வீட்டாரிடம் எப்படி நடந்து கொண்டார்கள், சகோதர சமயத்தவர்களோடு எப்படி அணுகுமுறை மேற்கொண்டார்கள், முஹம்மது நபியின் வரலாறு தான் முஸ்லிம்களின் வாழ்க்கையாக மாறி போனதால் அது அழிக்க முடியாது. வரலாறுல இருந்தா போயிடும், வரலாறுல இருந்தா மாறிடும், வரலாறுல இருந்தா திருத்திடுவாங்க, வரலாற்று திருப்பி ஏற்படும். ஆனால் வாழ்க்கையாகிவிட்டதற்கு பின்னால் அந்த தலைவரை அங்கிருந்து பிரிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இஸ்லாமியர்கள் எந்த திருமணம் செய்தாரோ நபி வழி, அவர்கள் எந்த தொழுகை செய்தாரோ நபி வழி, அவர்களுடைய வீடுகளில் ஏதாவது இறப்பு இழப்பு ஏற்பட்டாலும் நபி வழி, எல்லாவற்றிலேயும் ஒருவரை முன்மாதிரியாக கொண்டு உலகம் வாழுவதால் உலகத்திலே உள்ளவர்கள் முஸ்லிம்கள் இன்றைக்கு சர்ச்சையாளக்குரிய சுமார் 180 கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு அப்படி வாழ்கிற காரணத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரலாற்றிலே இருந்து அவர்களை பிரிக்க முடியவில்லை என்பது உண்மை. நான் சொல்லுவது சற்று மிகையாக இருக்கலாம், ஆனால் யதார்த்தம் அதுதான். மனித குலத்தினுடைய பூங்கை அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது, பிறந்ததற்கு பின்னால் உலகத்தின் திசையை தீர்மானிக்கிற இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். கிமு கிபி என்று வரலாற்றிலே சொல்லப்படுவது போல நபிகளார் பிறப்பிற்கு முன் நபிகளார் பிறப்பிற்கு பின் என்றும் உச்சரிக்கலாம். காரணம், நபிகளார் பிறப்பிற்கு முன்பிருந்த வாழ்க்கை வேறு, நபிகளார் பிறப்பிற்கு பின் மனித குலத்தினுடைய தடம் வேறு. அந்த தடத்தை ஏற்படுத்துபவர் கிறிஸ்தவ பெரியவர் இங்கே சொல்லியிருப்பார்கள் அநேகமாய். மைக்கேல் ஹார்ட் இந்த 100 எழுதிய போது அவர் சொன்ன ஒரே ஒரு காரணம் தான், நான் முகம்மதுவை முதல் தலைவராக என் புத்தகத்தில் பதிவு செய்கிறேன். காரணம் என்ன, நிறைய பேர் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. மைக்கேல் ஹார்ட் சமீபத்தில் உள்ளவர் தான், ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்னால உள்ளவர் அல்ல. தமிழகத்தில் மனவை முஸ்தபா போன்ற ஒரு அறிஞர் குழு ஒன்று மைக்கேல் ஹார்ட்டை போய் சந்தித்தார்கள். நீங்கள் எழுதிய புத்தகத்தில் முதல் தலைப்பில் நபிகள் நாயகம் வைக்கப்பட்டிருக்கிறது, த ஹண்ட்ரட்ல. த ஹண்ட்ரட்ல நபிகள் நாயகத்தை முதல்ல வைக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்ன போது மைக்கேல் ஹார்ட் நேரடியாக சொன்னதை அந்த தமிழறிஞர்கள் குழு வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் முதல்ல வச்சது உண்மை. காரணம் என்னன்னா, நான் எழுதின புத்தகத்துல த ஹண்ட்ரட்ல 100 தலைவர்களில் நபிகள் நாயகம் போல் நிறைய தலைவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு குறுகிய காலத்தில் உலகத்தையே ஈர்த்த தலைவர் என்பது நபிகள் நாயகம் மட்டும்தான். சில பேருக்கு காலம் பிடித்திருக்கிறது, சில பேர் தலைவர்கள் கனவு கண்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அந்த தலைவனின் கனவை அவர்களின் அடுத்தடுத்த தலைமுறைகள் நனவாக்குவதற்கு நிறைய காலங்கள் தேவைப்பட்டது. கனவும் கண்டு கனவை நனவும் ஆக்கி இந்த உலகத்தில் சாதனை புரிந்த ஒரு குறுகிய கால சாதனையாளர் என்கிற அடிப்படையில் எனது மதிப்பெண் முகமது நபிக்கு முதலிடம் என்று சொல்லுகிற மைக்கேல் ஹார்ட்டினுடைய வார்த்தைகளில் நாம் புரியலாம், ஒரு குறுகிய காலத்தில் ஒரு போர்க்கால அவசியம் போன்று இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய மடைமாற்றங்களை கொண்டு வர வேண்டிய சீர்திருத்தங்களை அற்புதமாய் செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் மீளாத விழா சமய நல்லிணக்க விழாவாய் அதுவும் இந்த ஈரோடு மண்ணில் நடத்தப்படுகிறது உண்மையாகவே மகிழ்ச்சிக்குரியது. நான் இந்த மேடையை பார்க்கிறேன், இதனுடைய சுவரொட்டிகளை பார்க்கிறேன். இந்து சமயத்துடையவர்கள், கிறிஸ்தவ சமயத்துடையவர்கள், திராவிட இயக்கத்தினுடைய
பல்வேறு மழை போன்ற சூழ்நிலைகளின் காரணமாக தற்சமயம் வர முடியாத அமைச்சர் எம்எல்ஏ உள்ளிட்டவர்கள் திராவிட பாரம்பரியத்திலே உள்ளவர்கள். நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும், வெகு தூரம் தலைப்பை விட்டு வெளியே போக முடியவில்லை. திராவிட தலைவர்கள் மீளாத விழா மேடை ஏறாத திராவிட தலைவரே இல்லை என்று சொல்லலாம். உங்களுடைய ஈரோடு முத்துசாமி அல்ல, அந்த காலத்தின் ஈரோட்டு பெரியாரிலே இருந்து எல்லாரும் மீளாத விழா மேடை ஏறியிருக்கிறார்கள், மீளாத விழா மேடையிலே பேசியிருக்கிறார்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஒரு மீளாத விழாவில் நபிகள் நாயகத்தை பேச வருகிற போது தீண்டாமை குறித்து பெரியார் பேசிய அந்த பேச்சு ரொம்ப பிரபலமானது. ஒரு குறிப்பிட்ட சமய பகமையில் நீதிமன்றம் பெரியாருக்கு தடை விதித்திருந்தது. சுமார் 2 வருஷ காலம் எந்த மீட்டிங்கும் பேசக்கூடாது. தந்தை பெரியாரை பொறுத்தவரையும் சாப்பிடாம கூட இருந்துருவாரு, மேடையில பேசாம இருக்க முடியாது. கடைசியாக 2 ஆண்டு தடைக்கு பின்னாலே நீதிமன்றம் அவருக்கு பேசுவதற்கான அனுமதியை வழங்கியது. அந்த அனுமதியை வழங்கியதற்கு பிறகு நடந்த முதல் கூட்டம் மதுரை கோரிப்பாளையம். இந்த மதுரை கோரிப்பாளையத்தில அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நிகழ்ச்சிக்கு தலைமையாக இருந்தவர் காலஞ்சென்ற கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய தந்தை கவிஞர் மகதி அவர்கள். கவிஞர் மகதி தலைமையில் தந்தை பெரியார் மீளாது சிறப்புரையாற்றுகிறார் என்று சொல்லி மதுரை முழுக்க, ஏன் மாநிலம் முழுக்க விளம்பரம். மீளாது விழாவில் கடவுள் மறுப்பாக இருக்கிற பெரியார், ஒட்டுமொத்தமாக சமயங்களை மறுக்கிற பெரியார், இவர் இப்படி பேசிவிட முடியும் என்று, அதுவும் ரொம்ப நாள் பேசாமல் இருந்த ஒரு இடைவெளிக்கு பின்னாலே பேசப்படுகிற பேச்சு என்பதால் நிரம்பி வழிந்த மதுரை மகால், நிரம்பி வழிந்த அந்த கூட்டத்தில் தந்தை பெரியார் தீண்டாமையை இஸ்லாம் அணுகுகிற முறை குறித்து சொன்னார்கள். தீண்டாமையை இஸ்லாம் அணுகுகிற முறை குறித்து சொன்னார்கள். நான் ஒரு முஸ்லிமோடு இந்த நிமிஷம் ஒரு தட்டிலே அமர்ந்து நான் சாப்பிட முடியும், பல இடங்களில் அப்படி சாப்பிடுகிற சமபக்தியை எதிர்க்கிறார்கள், நான் அதற்கு எதிரி என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய தீண்டாமை ஒழிப்பின் பங்கை பெரியார் பேசியது மீனாடு விழா. நான் சுவரொட்டியில நோட்டீஸில மேல் பார்த்த போது அதே ஈவேராவினுடைய அடையாளத்தோடு மீளாது பெருவிழாவில் ஒருவர் என்கிற போது, இது திராவிட பாரம்பரியத்தில மீளாது விழாவுக்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தொன்மத்திற்கும் இங்கு நிறைய தொடர்பு உண்டு. ஆச்சரியமாக இருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் உண்மை இது, சத்தியம் இது. சி.என். அண்ணாதுரை அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டிலே மீளாத விழா மேடை ஏறியது 300 மேடைகளுக்கு மேல், 300 மேடை. வாழ்ந்த அந்த குறைந்த ஆயுளில் ஆண்டுதோறும் மீளாத விழா மேடைகளிலே அவர் ஏறி பேசியிருக்கிறார். நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்று பக்கங்களில் வியந்து போன சில வரிகளை அவர் மனதார பாராட்டி பேசியிருக்கிறார். 300 மேடைகள். பல்வேறு திராவிட சிந்தனை உள்ளவர்களும் இங்கே இருப்பார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய தினத்தந்தி 2015 ஒரு மலர் வெளியிட்டது. இந்த மலர்ல எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை, அதுல வந்து கலைஞர் குறித்த செய்திகளில் எல்லாம் இருக்கிறது. முதன் முதலாக திருவாரூரில் அண்ணாதுரையும் கலைஞரும் சந்தித்து கொண்ட மேடை மீளாத விழா மேடை. அரசியல் மேடையில சந்திக்கல, ரெண்டு பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்துல சந்திக்கல, ரெண்டு பேரும் நீதி கட்சியின் மேடையில சந்திக்கல, ரெண்டு பேரும் முதன் முதலாக சந்தித்த இடம் மீளாத விழா மேடை. நான் அஜிரத்தி ஒரு மீளாது ரசூல்லாவை பத்தி ஏதாவது பேசுவார்னு பார்த்தா இப்படி அரசியலா போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். பல்சமய பெரியவர்கள் இருக்கிற நேரத்தில் மீளாதனுடைய துன்பத்தையும் நான் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், சொல்லியே ஆக வேண்டும். இந்த நாட்டிலே சமய தலைவர்கள் மீளாத விழாக்களிலே பேசினார்கள். காலஞ்சென்ற தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் பேசிய ஏராளமான மீளாது விழாக்கள் தஞ்சையிலே அவரோடு பேசுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாம் 30 மணி நேரம் பேசினால் குன்றக்குடி அடிகளார் 1.5 மணி நேரம் பேசுவார்கள். இன்றைக்கு இருக்கிற பொன்னம்பல அடிகளார் வரைக்கும் மடங்களின் ஆதீனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அமைதியை விரும்புகிற எல்லாரும் ஒன்றாக இருக்கவே பிரியப்படுவார்கள். சமீபத்தில் காலஞ்சென்ற மதுரை ஆதீனம் கிட்டத்தட்ட ஏராளமான விழாக்களில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மீளாது விழாவுக்கு எனக்கு கட்டுரை வேண்டும் என்று காலஞ்சென்ற முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் சிராஜுல் மில்லத்
மருகும் அப்துசமத் அவர்கள் இறைவன் அவரை பொருந்தி கொள்வானாக. அவர் வந்து கட்டுரை கேட்டார் கலைஞரிடம். கலைஞர் மீளாது என்று தலைப்பு போட்டு அன்றைக்கு வந்த பத்திரிக்கை மணிவிளக்கு, சிராஜமில்லத்துடைய பத்திரிகை, அதாவது இப்ப இருக்கிற மணி சுடருக்கு முன்னாலே உள்ள மணிவிளக்கு. மணிவிளக்கு பத்திரிகையில அழகான கவிதை, என்ன அன்றைக்கு இருந்த அரபக சூழ்நிலையில் பெருமானாரின் வருகையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்தது என்பதை அற்புதமாக சொல்லக்கூடிய கவிதைகளை எல்லாம் எழுதி முடித்திருந்தார்கள் கலைஞர் அவர்கள். முகம்மது பிறந்தார் என்று முடியக்கூடிய கவிதையில முகம்மது பிறக்கும் போது சூழ்நிலைகள் எப்படி இருந்தது என்றெல்லாம் எழுதியிருந்தார். விபச்சாரம் தெரியாதவன் விவேகம் அற்றவன், சூதாட தெரியாதவன் சோம்பேறி. அன்னைக்கு இருந்த மக்களுடைய சூழ்நிலைய கலைஞர் தன் வார்த்தையில எழுதுகிறார். தெருவிலே நடந்த பல்வேறு அனாச்சாரங்களை எல்லாம் குறிக்கிட்டு கடைசியாக முகில் கிழித்து வந்த முழுமதி என்று முடியும் கலைஞருடைய வார்த்தைகள். திராவிட தலைவர்களிலே இருந்து சமய தலைவர்களிலே இருந்து எல்லாரும் மீளாது விழா மேடைகளில் அற்புதமாக உரையாற்றி இருக்கிறார்கள். ஒன்று ரெண்டு நகைச்சுவைகள் கூட உண்டு. சென்னையின் சில விழாக்களில் நான் சொன்னதும் உண்டு. ஒரு மீளாது விழா மேடை கலைஞர் சிறப்புரை அமர்ந்திருக்கிறார், அடுத்து பேச வேண்டும். பொதுவாகவே கலைஞருக்கு இந்த எதுகை மோனையும் சிலேடையும் இலக்கியத்திலேயே சிரிப்பை கொண்டு வருகிற அந்த பாணியும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாரோ முன்னாலே பேசிய ஒருவர் முகமது நபியை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார், கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார் கலைஞர். அந்த பாடல் ஒன்றை அந்த முன்னால பாடினவர், முன்னால பேசினவர் சொன்னார், அந்த ஷம்சுன் அந்த நூறும் அந்த பதருன் அந்த நூறும் ஃபவுக நூறி, நாயகமே நீங்கள் சூரியன், நாயகமே நீங்கள் சூரியன், நாயகமே நீங்கள் சந்திரன், நாயகமே நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேல் ஒளி அப்படின்னு அந்த அரபி வார்த்தைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இவர் பேசிட்டு இருக்காரு. கலைஞர் கூர்ந்து கவனிக்கிறார். வழக்கம் போல தடைகளை கை வைத்து பேசி முடிச்ச உடனே சிறப்புடைய கலைஞர், கலைஞர் மீளாதி சிறப்புரையாற்றுவார்னு சொல்லிட்டாங்க. வந்த உடனே சொன்னாரு, எனக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் பேசினார், அவர் நபிகள் நாயகத்தை சூரியன் என்று வர்ணித்தார். அப்படியெல்லாம் வர்ணிக்காதீங்க, அவர் சூரியன் அல்ல, சூரியன் ரொம்ப நேரம் உத்து பார்க்க முடியாது கண்ணு கோசம், ஆனா உங்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். பார்த்து கொண்டே இருக்கிற தலைவர் நபிகள் நாயகம், அவரையே சூரியன் சொல்றீங்க. அடுத்து சொன்னார், நபிகள் நாயகத்தை சூரியன் என்று சொல்லாதீர்கள், சூரியன் தன் வெப்ப கதிர்களால் உலகத்தை சுட்டரிக்கும், ஆனால் உங்கள் நபிகள் நாயகமும் சுட்டரிப்பவர் அல்ல, அவர் எல்லாரிடத்திலும் சாந்தமாக இருப்பவர், பின்னையே சூரியன் சொல்றீங்க, இனிமேல் அப்படி சொல்லாதீர்கள், உதய சூரியன் என்று சொல்லுங்கள். காரணம் என்னன்னா, காலை நேரத்து உதய சூரியன் பார்த்தா கண்ணு கூசாது, காலை நேரத்து உதய சூரியனை பார்த்தா அது கதிர்கள் சுட்டு அடிக்காது. அதனால கொஞ்சம் விட்டுருந்தோம்னா நபிகள் நாயகத்தை டிஎம்கே மெம்பரா சேர்த்திருப்பாரு. நான் சொல்ல வந்தது, ஏறத்தால நீண்ட நெடுங்காலம் தமிழகத்திலே மீளாது விழா மேடைகளுக்கும் திராவிட தொன்மைக்கும் இடையிலே தொடர்பு உண்டு. இதில் பேசாத தலைவர்கள் இல்லை, பேசாத மடத்தின் ஆதீனங்கள் இல்லை, சாமியார்கள் இல்லை, நிறைய பேர். அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் என்னன்னா, சமய நல்லிணக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக கூப்பிடுகிறோம். இல்லாவிட்டால் பாதிரி அவர்களின் தேவாலயத்தில் பேச வேண்டும், நம்முடைய சுவாமிகள் அவர்களுடைய மடத்தில் ஆசிரமத்தில் பேச வேண்டும், நாம் நமது மசூதியிலே பள்ளிவாசலிலே பேச வேண்டும். இவர்களெல்லாம் ஒரு பொது கண்ணோட்டத்தில் இணைகிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் என்கிற ஒரு புள்ளியை கொண்டு வந்து வைத்து அந்த புள்ளி சமய நல்லிணக்கத்திற்கு அறைகூவலாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சமய நல்லிணக்கம் மீளாது பெருவிழா நடத்தப்படுவது உண்டு. இன்னைக்கு இந்த சமய நல்லிணக்கத்தை விரும்புகிற சாமியார்கள், சமய நல்லிணக்கத்தை விரும்புகிற உணவாக்கள் பாதிரிகள் இந்தியாவிற்கு ரொம்ப தேவைப்படுகிறார்கள், ரொம்ப தேவைப்படுகிறார்கள். விரிவாக அந்த தலைப்பிற்குள்ளே போய் அரசியல் பேசுகிறார் என்று உங்கள் இருக்கையில இருந்து உங்களை நெளிய வைக்கிற அளவுக்கு நான் பேச மாட்டேன்.
சமீபத்தில் வடநாட்டினுடைய சில பகுதிகளில் பேசப்பட்ட பேச்சுக்கள், குறிப்பாக ஹரித்வாரில் இருந்து எங்கள் காதுகளிலே விழுகிற சப்தம், இஸ்லாமியர்கள் குறித்தும் கிறிஸ்தவர்களை குறித்தும் பேசப்பட்ட மிக கடுமையான சுப்பு சொற்கள், தடித்த வார்த்தைகள் ஒரு பெரிய ரணத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த மண் அப்படிப்பட்ட மண் அல்ல, இது பழம்பெருமை கொண்ட மண். 8 சமயங்களுக்கு இந்தியா பிறப்பிடம். ஜைனம் பிறந்ததும், சீக்கியம் பிறந்ததும், சமணம் பிறந்ததும், பௌத்தம் பிறந்ததும், இதுக்கெல்லாம் பிறப்பிடமே, பர்த் பிளேஸ் இந்தியா. இது எப்படி சமய ரீதியாக பகமையை வளர்க்கும் வாய்ப்பே இல்லை. யாரோ விளையாடுகிறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல, வடலூர் வள்ளலாரை போல இந்த மண்ணிலே அமைதியை பேசிய பெருமக்கள், அந்த வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். அன்னை தெரசாவை போல மனித குலத்திற்கு பங்காற்றிய, மகத்தான சேவையாற்றிய பெருமக்களை எங்களுக்கு தெரியும். எனவே இங்கே சமய சண்டைகளுக்கு வேலை கிடையாது, யாரோ விளையாடுகிறார்கள். அதிலிருந்து கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து யாருடைய விளையாட்டிற்கும் பலிகடாவாக ஆகாமல் சமயங்கள் எல்லாம் கைகோத்து நிற்குமானால், சமய சண்டையை வைத்து அரசியல் நடத்துபவர்கள் யாரும் தள்ள வேண்டியதில்லை, தானாகவே அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்கிற ஒரு சூழ்நிலைக்காகத்தான் இன்றைக்கு சமயங்கள் நடக்க வேடாது பெருவிழா. உடுப்பியில ஒரு சங்கராச்சாரியார், கடந்த ஆண்டினுடைய செய்தி, உடுப்பி சங்கராச்சாரியார் அவரு பார்த்தா அந்த கோவிலுக்கு முன்னால மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். வழக்கம் போல அவங்க ஆர்ப்பாட்டத்துல 15 பேர் தான் இருப்பான், அதுக்கு மேல இருக்க மாட்டான். ஒரு 10-15 பேர் இருந்து, வெளியேறு, அசிங்கப்படுத்தி விட்டா ஆலயத்தை, வெளியேறு வெளியேறுன்னு சத்தம் மீடியா எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கு. என்ன காரணம்னு கேட்டா, ரம்ஜான் மாசத்துல முஸ்லிம்கள் நோன்பு திறக்கிற இஃப்தார் விருந்துக்கு கோவில் வளாகத்துல அவர் ஏற்பாடு பண்ணிட்டார். இஃப்தார் விருந்து வைக்கிறாங்கல்ல அரசியல்வாதிகள்லாம், இஃப்தார் வச்சா அடுத்த கூட்டணிக்கான அஸ்திவாரம்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாரும் வைப்பாங்க. உடுப்பியில் இருக்கிற சாமியார் ஒரு வேலை செஞ்சார், கோவில் உள்ள அல்ல, கருவறையில அல்ல, வணங்கு ஸ்தலத்தில அல்ல, வெளியே இருக்கிற வராண்டாவில பூரா அந்த உடுப்பில இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் வர சொல்லி, இஃப்தார் தர சொல்லி தந்து ஒரு ஏற்பாடு, ஒரு சிற்றுண்டி. ஒன்னும் அவர் பெரிய நான்வெஜ் எல்லாம் வைக்கல, ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி கோழி இறைச்சி எல்லாம் வைக்கல. சாதாரணமாக அவர்களுக்கு ஃப்ரூட்ஸ் அதை இது பிஸ்கட்ஸ் எல்லாம் கொடுத்து இங்க வந்து நோன்பு தருங்கள்னு ஒரு சமய நல்லிணக்கத்திற்கான அற்புதமான ஒரு தனி பாதையை தொடங்கி வைத்ததால் வந்த விளைவு, அவரை எல்லாம் அவருடைய பரம்பரையை பூரா வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த மாதிரியில் என்னென்ன பேச வேண்டுமோ அவ்வளவு, காவல்துறைக்கு போனது, நீதிமன்றத்திற்கு போனது, எங்கேயும் நிற்கவில்லை. எல்லாம் அந்த சாமியாரைத்தான் பாராட்டினார்கள். உள்ளூரில் இருக்கிற எல்லா மதத்தவர்களையும் அழைத்து சமய நல்லிணக்கத்திற்கு பாடுபடுகிற இது போன்றவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி கூட தன் குறிப்பிட தெரிவித்திருந்தார். நான் சொல்ல வருவது, உடுப்பி சங்கராச்சாரியார்கள் இந்த நாட்டிற்கு இன்றைக்கு ரொம்ப தேவைப்படுகிறார்கள். அன்னை தெரசா போன்ற கிறிஸ்தவ பெருமக்கள் இந்த நாட்டிற்கு இன்றைக்கு நிறைய தேவைப்படுகிறார்கள். இஸ்லாமியர்களின் மகத்தான பங்களிப்பை விடுதலை காலத்திலும் அதற்கு பின்னாலும் செய்த ஏராளமான பேர் தேவைப்படுகிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், சென்னையில இப்போது ஏற்பட்ட வெள்ளை பிரளயம், இப்போது இல்ல 2015 கடுமையான வெள்ள பிரளயம், மனிதாபிமானத்தோடு போய் உதவிய ஏராளமான முஸ்லிம் வாலிபர்கள், அதுல ஒரு வாலிபருக்கு சுதந்திர தினத்தன்று அண்ணா தீர செயல் விருது கொடுத்தாங்க தமிழக அரசு. அந்த வாலிபனுக்கு, இந்த வாலிபன் செஞ்சது ஒண்ணும் இல்லை, ஒரு நிறை மாத கர்ப்பிணி, 3வது மாடியில் இருக்கிறான். சென்னையில பொறுத்தவரையும் 1st மாடியில செகண்ட் ஃபுளோர்ல இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளம் வந்துட்டா எல்லாமே 3வது மாடிதான், அவங்க எல்லாமே மேலதான் போயிருவாங்க லேசா ஆரம்பிக்கும் போதே. அப்போ 3வது மாடியில் ஒரு நிறை மாத கர்ப்பிணி, அவ ஒன்றும் பெரிய வசதி எல்லாம் இல்லை, அவ ஏழை பெண், அவ மருத்துவமனைக்கு போகணும், எந்த வசதியும் இல்லை. அங்க ஏறி இங்க ஏறி சுவத்துல ஏறி கம்பத்துல ஏறி என்னென்னமோ பண்ணி அந்த பொம்பளைய தூக்கி தன்னுடைய தோளிலே கர்ப்பத்தை சுமந்து கொண்டு இந்த டயர் டியூப் எல்லாம் வச்சு ஏதேதோ ஒரு செட்டப்ல கடைசியாக கொண்டு வந்து தாம்பரம் மருத்துவமனையில நடுஜாமத்துல சேர்க்கிறான். அந்த இளைஞன் இந்து சமுதாயத்தை சார்ந்த பெண்மணி, குழந்தை பிறக்கிறது அதிகாலை பெண் குழந்தை. அந்த கொண்டு வந்து சேர்த்த பையனுக்கு பெயர் முகமது யோனுஸ். அந்த பெண் குழந்தை, இந்து பெண் குழந்தைக்கு காலையிலே அந்த தாய் முகமது யூனுஸ் என்று,
பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க, ஏமா முஸ்லிம்களே யூனுஸ் அப்படிங்கிற முகமது யூனுஸ்ங்கிற பேர்ல ஆண் குழந்தைகளுக்கு தான் வைப்பாங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்படி வைக்க மாட்டாங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏதாவது பாத்திமா அப்படி இப்படி இப்படிதான் வைப்பாங்க, உனக்கு பிறந்திருக்கிறது பெண் குழந்தை, வேணா எப்போவாது ஆண் குழந்தை பிறந்தா வேணா அந்த பையனோட உன்னை காப்பாத்தின பையனோட பேரை வச்சுக்கோ யூனுஸ்ங்கிறத, இப்போதைக்கு பெண் குழந்தைக்கு ஏன் வைக்கிற இந்த பெண் சொன்ன வார்த்தை? எனக்கு அது முகமது யூனுஸ் ஆனா பெண்ணா, அவன் இந்துவா முஸ்லிமா கிறிஸ்தவனா எனக்கு தெரியாது, என்னை நள்ளிரவில் வந்து காப்பாற்றிய தெய்வம் தெய்வம் அது. எனவே இப்ப இன்னைக்கு என்ன தெரியுமா, 5-6 வயசு பூர்த்தி அடைந்த யூனுஸ் என்கிற இந்து சிறுமி பள்ளிக்கூடம் போகத்தவனா இருக்கிறாள், பள்ளிக்கூடத்திற்கு அவள் போய் கொண்டிருக்கிறாள். இந்த மண்ணில் இதெல்லாம் சமய நல்லிணக்கத்திற்கான சான்று. இப்படிப்பட்ட யூனுஸ் இன்றைக்கு தேவை, இப்படிப்பட்ட உடுப்பு சாமியார்கள் இன்றைக்கு தேவை. அந்த நல்லிணக்கத்தை முன்னெடுக்கிற போது மட்டும்தான் நாம் நமது இருப்பை அமைதியோடு வைத்துக் கொள்ள முடியும் என்பது இங்க மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்தி. சில நேரம் இணக்கத்துக்கு ஸ்டெப் எடுக்கிறப்ப நம்மளை எல்லாமே திட்டுவோம். நல்லா தெரிஞ்சுங்களேன், இங்க இங்க வந்து இருக்கிற உலமாக்களோ அல்லது இங்க இருக்கிற சுவாமிகளோ அல்லது இங்க இருக்கிற அருத்தந்தையோ இவங்க யாரா இருந்தாலும் சரி, எதுக்கு இதெல்லாம் அவ்வளவு ஒண்ணும் தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு எப்பவுமே இருப்பாங்க. காந்தி கொல்லப்படுவதனுடைய பின்னணி தனிப்பட்ட பகை அல்ல, ஒரு ரெண்டா பிரிக்கலான்னு நினைக்கிறோம், இந்த ஆள் ஒன்னாக்கலான்னு நினைக்கிறாரேங்கிறதுக்காக தான் அவர் கொல்லப்பட்டார், வேற ஒண்ணும் இல்லை. காந்திக்கு பின்னால் அவர் ஒன்னும் போட்டி அரசியல் தலைவர் அல்ல, அவர் ஒண்ணு சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல சீட்டு கேட்டு எதிர்த்து நின்று மண்ணு கட்டிய ஒரு 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 சாதாரணமான அரசியல் தலைவர் அல்ல. இனி ஏன் கொல்லப்படுகிறார்? நாட்டை துண்டாக்கலாம் என்று நினைக்கிறோம், இவர் ஒன்றாக்கலாம் என்கிறாரு. எனவே முடிச்சிட அவர் கதைய என்று முடிக்கப்பட்டது தானே காந்தி. துண்டாக்குவதற்கு நினைப்பவர்கள் கபீர்தாசர் ஒருத்தர் இருந்தார், கபீர்தாசர் இருந்த கவிதை எழுத்தெல்லாம் நிறைய எழுதுவார், சமய நல்லிணக்கத்தை குறிச்சு நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தார். ரெண்டு பேருமே திட்டினான், அவர் முஸ்லிம்களும் திட்டினா இந்துக்களும் திட்டினான். அவர் எழுதிருக்கிறது இந்து முஸ்லிம் ஒற்றுமை பத்தி தான் எழுதிட்டு இருக்கார். ரெண்டு பேரும் திட்டதுக்கு அப்புறமா அவர் சிரிச்சார். என்ன ரெண்டு பேரும் திட்டுவோம், நீங்க சிரிக்கிறீங்க, டேய் என்ன திட்டுறதுலையாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கல, அது வரைக்கும் சந்தோஷம் இல்ல. நாம் பார்த்த இந்த நாட்டினுடைய நிறைய தலைவர்கள் அமைதி வாழ்க்கைக்கு உறவாக இருந்து நிறைய செய்தவர்கள், ஆனால் நாட்டினுடைய தற்போதுள்ள சூழ்நிலை ஒரே ஒரு 1% அல்லது 2% அரசியல் ஆதாயத்துக்காக சமயத்தில் இருக்கிற அப்பாவி மக்கள் பலிகடாவாக்கப்படுவது எந்த வகையிலும் அனுமதிக்கப்பட முடியாத ஒன்று. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. நான் 5 நாட்களுக்கு முன்னால் நடந்த செய்தி, கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகின்ற நாடு முழுக்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே கைதியாகி சிறையில இருந்து வெளிவந்த ஒரு பெண், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கிறிஸ்தவத்தினுடைய தாத்தாவினுடைய பொம்மையை செய்து பெட்ரோல் ஊற்றி அதை எரித்து கொளுத்தி கிறிஸ்துமஸ் தாத்தாவை எரித்து விட்டோம் என்று பெருமை கொள்ளுகிற இந்த அவமானத்தை சர்வதேசம் உன்னித்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறது. இது இந்த தேசத்திற்கான அவமானம் இல்லையா? ஒரு பொம்மையை தயார் செய்து சிவப்பு ஆடை அணிவித்து அந்த தாத்தாவுக்கான எல்லா கெட்டப்பும் செய்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி ஊடகங்களில் கிறிஸ்துமஸ் தாத்தாவை எரித்தவர்கள் என்று நீங்கள் சர்ச் என்ஜின்ல கொடுங்கள். கோரமாக என்னென்னவெல்லாம் அந்த நேரத்தில் அவர்கள் கோஷமிட்டார்கள். இந்த எரிக்கப்படுகிற போது வெளிவந்த வார்த்தைகள் இந்த மேடையில் சொல்லப்படுவதற்கு தகுதியற்றவை, அச்சிலேற்ற முடியாதவை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிற அவமான சூழல் இந்த நாட்டில் நிலவுவது என்பது எந்த அடிப்படையில்? வேதனையோடு பதிவு செய்கிறேன், வன்மமாக அல்ல, பகைமையை தூண்டுவதற்காக அல்ல, நாடு இப்படி போய்விட்டதே என்கிற வேதனையில் சொல்லுகிறேன். 20 கோடி முஸ்லிம்களை கொல்லுவதற்கு எங்களுக்கு 100 இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள், முடிந்தால் தாய்மார்களை ஆயுதங்களோடு அனுப்பி வையுங்கள் என்று 17, 18, 19 ஹரித்துவாரிலே சாதுக்கள் நடத்திய மாநாட்டில் ஒரு விஷமி பேசுகிறான், ஒரு விஷமி வெறுப்பை விதைக்கிற வார்த்தை பேசுகிறான். நாட்டிலே இருக்கிற 20 கோடி மக்களை கொல்ல வேண்டுமா? எல்லாரையும் கொன்று விட்டு நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள்? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த நாட்டிற்கு எந்த அடையாளத்தை கொடுக்க நினைக்கிறீர்கள்? அப்ப யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதெல்லாம், வேற்றுமையில் ஒற்றுமை என்பதெல்லாம் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு மிக நீண்ட காலம் பாரம்பரியம் உடையது, இங்கே பல் சமயங்கள் வாழ்கிறார்கள் என்பதுதானே.
இந்தியா திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சமய நல்லிணக்க வேடாத பெருவிழாவிலே சொல்லுகிறேன், இந்தியா ஒன்று அல்ல, இந்தியா பலது. இந்தியா ஒருமை அல்ல, இந்தியா பன்மை. நீங்கள் திப்பு சுல்தானை தள்ளி வைத்துவிட்டு இந்திய வரலாற்றை எழுத முடியாது. அன்னை தெரசாவை தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் இந்தியாவினுடைய உயர்வை சொல்ல முடியாது. எத்தனையோ இந்து சமய பெரியவர்கள், பரமஹம்சர் போன்றவர்கள், விவேகானந்தர் போன்றவர்கள், இவர்களெல்லாம் இல்லாமல் இந்தியாவை உங்களால் கட்டமைக்க முடியாது. இங்கே எல்லா சமயத்து பெரியவர்களும் சேர்ந்து கட்டமைத்தது தான் இந்தியா. எதனால் இதை சிதைக்க வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, இவங்க இப்படி அவங்க இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம். சில உதாரணங்கள் சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த எலிக்கு பல்லு வளருமா? இறைவனுடைய படைப்புல எலிக்கு பல்லு வளரும். எந்த படைப்புக்கும் பல்லு வளராது. பல்லெல்லாம் வளர்ந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் நமக்கு இல்லையா? பல்லு வளர்றது எலிக்கு மட்டும். எனவே எலி என்ன செய்யும் தெரியுமா? இந்த வளர்ற பல்ல எதையாவது டெய்லியும் குறிச்சோ கடிச்சோ தன்னை சமன்படுத்தி கொள்ளும். நாம கூட சமயத்துல நினைக்கலாம், இந்த எலி வியவஸ்தையே இல்லையா, பேப்பரை கடிக்குது, பிள்ளையோட ஸ்கூல் புஸ்தகத்தை கடிக்குது, புஸ்தகம் மட்டும்தான்னா பேகையும் கடிக்குது, பேக் மட்டும்தான்னா வேட்டி துணி சட்டை எல்லாத்தையும் கடிக்குது, ஒன்னும் கடிக்கலைன்னா கால் மிதியவெல்லாம் கடிக்குது, அட்டைப்பெட்டியே கடிக்குது, சமயங்கள்ல தார்ப்பாயம் கூட கடிக்குது. வியவஸ்தை இல்லாம திங்குதே, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு எந்த இதுவும் இல்லாம கசாமூசான்னு பண்ணுது. நம்ம அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இது வந்து எலி தன்னுடைய ஆதங்கத்திற்காக, தன் வயிற்று பசிக்காக அல்ல. அது உயிரோட இருக்கணும்னா, அது உயிரோட இருக்கணும்னா எதையாவது கடிச்சாதான் அது இருக்க முடியும். நான் உங்களுக்கு இந்தியாவின் சூழ்நிலை புரியும் என்று நினைக்கிறேன். யாரையாவது கடித்தாலோ, யாரையாவது குதறினாலோ, யாரையாவது வம்சம் செய்தாலோ, துவம்சம் செய்தாலோ, இப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க இருக்க முடியுங்கிற இடத்துல எலியால் கடிக்கப்படுகிற புத்தகங்களாய், எலியால் கடிக்கப்படுகிற துணிகளாய், எலியால் கடிக்கப்படுகின்ற கால விதிகளாய், தார்ப்பாய்களாய் சமயங்களில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் மாட்டிக் கொள்கிறார்கள். மற்றபடி வேறொன்றும் இல்லை. நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர்களின் இருப்பு இருக்க வேண்டுமானால் நீங்கள் சண்டை போட வேண்டும். நீங்கள் சண்டை போட்டால் மட்டும்தான் அவர்களினுடைய பயணமும் அரசியலும் சரியாக போகும். இல்லாவிட்டால் அது படுத்துக்கும். எனவே வேறு வழி இல்லை என்கிற அடிப்படையில் தான் இது போன்ற துவம்சமான பேச்சுக்களும் செய்திகளை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சரியாக December 25 கிறிஸ்துமஸ் நாளில் கொல்கத்தாவில இந்த நாட்டினுடைய தொழுநோயாளிகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அன்னை தெரசா பெயரில் நடைபெறுகின்ற ஒரு பொது நல நிதியினுடைய அக்கவுண்ட் மூடப்பட்டிருக்கிறது. நாடு முழுக்க பல்வேறு நீதிபதிகள், இன்டலெக்சுவல்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். என்னன்னா, சேவை அமைப்புகளுக்கு வரக்கூடிய நிதிகளை கட்டுப்படுத்துகிறோம் என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது கல் வீசுவது, அதுவும் அவர்களின் பண்டிகை நாளில். முதல் நாள் நடக்கல, மறுநாள் நடக்கல. ஏராளமான வன்மங்கள் இப்படி திட்டமிடப்படுகிற போது இந்த சூழ்நிலையில் தான் நமக்கு இங்கே இப்படி பல் சமயத்தவர்களும் ஒன்றிணைய வேண்டிய அவசியம், சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இதுவெல்லாம் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. வரிசையாக நாட்டில் நடக்கிற வன்மங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டே போனால் முடியவே முடியாது. நல்ல அரசியல் தலைவர்களுக்கு அடையாளம், நல்ல ஆட்சியாளருக்கு அடையாளம், நல்ல சமய தலைவர்களுக்கு அடையாளம், நீங்க வாழ்ற அதே ஊர்ல, அதே நாட்டுல, உங்க பகுதியில வேற சமயத்தவன் நிம்மதியாக வாழணும், அது நல்ல ஆட்சின்னு அர்த்தம். தட் இஸ் தி மீனிங் ஆஃப் டெமோக்ரசி. ஜனநாயகத்திற்கு அதுதான் பொருள். அந்த பொருளை எல்லாம் தாண்டி சிதைக்கப்பட்டு விட்டு அதுக்கப்புறமும் கூட எந்த ஒரு சூழ்நிலையை வைத்துக் கொண்டு நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும்? ப்ரொஃபசர் ஹிட்டின்னு ஒருத்தர், ப்ரொஃபசர் கே ஹிட்டி, மிகப்பெரிய சர்வதேச எழுத்தாளர். அவர் வந்து தி ஹிஸ்டரி ஆஃப் அரப், அவர் எழுதிய நூல், அரபு உலகத்தினுடைய வரலாறு. அதுல அவர் ஒரு செய்தி எழுதுறாரு, ப்ரொஃபசர் ஹெட்டி, இந்த யூதர்கள் எல்லா காலத்திலையும் துரத்தப்பட்டான்,
எல்லா காலத்திலையும் துரத்தி அடிக்கப்பட்டான். பல்வேறு நாடுகளில் யூதர்கள் வாழ்ந்த நாடுகளில் எல்லாம் எந்தெந்த ஆட்சிகளுக்கு கீழே யூதர்கள் இருந்தார்களோ அந்த இடங்களில் எல்லாம் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு கீழ் யூதர்கள் வாழ்ந்த போதுதான் நிம்மதியாக இருந்தார்கள் என்பது எனது கருத்து என்பது வரலாற்று ஆய்வாளர் ஹிட்டி த ஹிஸ்டரி ஆஃப் அரபில் பதிவு செய்கிறாரு. உண்மை அதுதான். ஹிட்லரிடம் இடைப்பதற்கு முன்னால் அவர்கள் வரலாற்று காலத்தில் நீண்ட நெடுங்காலம் பல்வேறு இஸ்லாமிய குடியரசுகளில் அவர்களுக்கான சமய உரிமைகளோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த சமய நல்லிணக்கத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம் இன்றைக்கு இந்தியாவிற்கு மிகப்பெரிய இருப்பில நிலையில வந்திருக்கிறது. அதை மீட்டெடுப்பதுதான் உண்மையாக ஜனநாயகமும் கூட. இன்னைக்கு அரபு நாட்டில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அரபி மொழியை தாய்மொழியாக கொண்ட கிறிஸ்தவர்கள் கோடிக்கும் மேல் இருக்கிறார்கள். 1 கோடிக்கும் மேல டோட்டல் கண்ட்ரில எகிப்துல இந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகம். 1 கோடி பேருக்கு மேல் இருக்கிறார்கள். நான் சொல்லுவது பல ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த தகவல். அவங்களுக்கெல்லாம் மொழி தாய்மொழி அரபி. அவங்களுடைய ட்ரெஸ் கோடு கிறிஸ்தவ ட்ரெஸ் கோடு. அவர்களுடைய வணக்கம் வழிபாடு எல்லாமே தேவாலயங்கள்ல. ஆனா அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தால் அரபி என்று முடிவு செய்வோம். அரபி அல்ல, அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஒரு அரபு நாட்டுக்குள்ள கிறிஸ்தவன் அந்த கிறிஸ்தவ சமயங்களோடு அவன் வாழ அனுமதிக்கப்படுகிறான். உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான சதாம் ஹுசைன், ஈராக்கில் இருந்த சதாம் ஹுசைன், இந்த கேபினட்ல ஃபர்ஸ்ட் போஸ்ட் சதாம் ஹுசைன், இந்த செகண்ட் போஸ்ட் தாரிக் அசீஸ். தாரிக் அசீஸ்ங்கிறவர் தான் சதாம் ஹுசைனுக்கு அடுத்து. அவருடைய வெளியூர் வெளி நிகழ்வு, அவர் ஓய்வு எல்லாத்திலையும் நாட்டை கவனித்துக் கொள்ளுகிற பொறுப்பு தாரிக் அசீஸ். தாரிக் அசீஸ் இஸ் நாட் அ முஸ்லிம், அவர் கிறிஸ்தவர். தாரிக் அசீஸ் ஒரு மிகப்பெரிய தேசமான பழைய இஸ்லாமிய நாகரிகங்களின் தொட்டில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஈராக்கனுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய கேபினட்ல மூத்த போஸ்ட்ல ஒரு கிறிஸ்தவரை அங்க இருக்கிற இஸ்லாமிய அரசாங்கம் அமர வைத்து அழகு பார்க்கிறது என்பதுதான் இன்றைக்கு வரையும் தாரிக் அசீஸினுடைய வரலாறு என்பது. அவர் கிறிஸ்தவ சமயத்தினுடைய அந்த சமயத்திற்கு அவர் என்னென்னவெல்லாம் பங்காற்றினார் அவருடைய ஆட்சியிலே என்பதெல்லாம் குறித்து தனியாக நூல்கள் வந்திருக்கிறது. உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் சரி, சமயத்தை சார்ந்த எல்லாரும் அவரவர்கள் அவர்கள் எந்த இதை பின்பற்றினாலும் நிம்மதியோடு வாழ வேண்டும். இந்தியால பிறந்த சமயங்கள் நிறைய இந்தியால ஃபேமஸ் ஆகல. சில பேர் அங்க சொல்றான் அரபு நாட்டுல இருந்து வந்தது, நீ அரபு நாட்டுக்கு போ அப்படிங்கிறான். இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் உங்க தாத்தா சொத்தா, இது எந்த அடிப்படையில போகணும்? நான் பல கூட்டங்கள்ல கூட கேட்டிருக்கேன், எப்ப உங்க ஊர்வலங்கள் எல்லாம் அடிக்கடி எங்களை பாகிஸ்தானுக்கு போன சொல்றீங்க, எங்களுக்கு என்ன மாமியா ஊடாங்க இருக்கு? இல்ல பாகிஸ்தான்ல எங்களுக்கு யாரு இருக்கா? முதல்ல பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடா? முதல்ல அதை நாங்க ஏத்துக்கிறோமா? முதல்ல அங்க இருக்கிற கவர்மெண்ட்டோ அங்க இருக்கிற அவர்கள் செய்யக்கூடிய எக்கச்சக்கமான அனாச்சாரங்களுக்கோ இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் என்னைக்காவது ஒத்துருக்கிறோமா? மக்காவையும் மதீனாவையும் எங்களின் திசையில வைத்து பார்க்கிற நாங்கள் என்னைக்காவது கராச்சியை வைத்து பார்த்ததுண்டா? எங்களின் சமய வழிகாட்டலில முதல்ல பாகிஸ்தான் வந்திருக்குதா? ஒன்றுமே இல்லை. வெறுப்பை விதைக்க ஏதாவது பேச வேண்டும். பக்கத்து நாட்டிற்கு இவர்கள் எல்லாம் ஆதரவாளர்கள். போகணும் இருந்தா அப்பவே போயிருப்போமே. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு இந்த சமய நல்லிணக்க மேலாத பெருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உலமாக்கள் என்கிற இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் தான் 47 பிந்தைய நாட்டு பிரிவினையின் போது மசூதிகளில் பள்ளிவாசல்களில் ஜும்மாக்களிலே வெள்ளிக்கிழமை சிறப்பு பிரச்சாரத்தில் தயவு செய்து நாட்டை விட்டு போகாதீர்கள், இந்தியா நம்முடைய நாடு என்று பேசி எல்லாரையும் இங்கு இருக்க வைத்து விடுறாங்க. நாங்க எதுக்கு அங்க போகணும்? தேவைப்பட்டா நீ வேணா போயிடுறது. அடிப்படை புரிதலே இல்லாமல் இவர்கள் அதற்கு ஆதரவானவர்கள். இவர்கள் தோன்றியதுதான் இது வந்து மக்கா மதினாவில், வளர்ந்ததெல்லாம் உலகம் முழுக்க. கிறிஸ்தவம் எங்க தொடங்குச்சு? கிறிஸ்தவத்தினுடைய துவக்க இடம் எது? இன்றைய பலஸ்தீன், இன்றைய பலஸ்தீன். ஜெருசலம் அங்கே இருக்கிறது, பைத்துல்லஹம் அங்கே இருக்கிறது. பைத்துல்லஹம் அப்படிங்கிறது தான் நாம பெத்லஹேம்னு சொல்றோம். பெத்லஹேம்னு அவங்க சொல்றாங்க. அது
அரபு நாட்டினுடைய பூர்வீக கிராமம் அது. பைத்துல் லஹம் என்றதற்கு பெயர். பைத்துல் லஹம் தான் பின்னால பெத்லஹேம் என்று வருகிறது. சரி, அப்ப ஈசா பிறந்ததும் கிறிஸ்தவம் பிறந்ததும் அங்கே, ஆனால் வளர்ந்தது ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்துல வேகமா. இஸ்லாம் பிறந்தது அரபு நாடு, பரவியது உலகம் முழுக்க குறிப்பாக இந்தியாவில வேகமா. சிலதெல்லாம் எங்கேயோ பிறந்து ஆனால் இங்கே வேகமாக இருக்கிறது. சிலது இங்க பிறந்து வெளியில பேமஸ் ஆயிருக்கு தெரியுமா? பௌத்தம், புத்த மதத்தை பின்பற்றவங்க எத்தனை பேர் இந்த நாட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தேடி பிடிக்கணும், விரல் விட்டு என்னணும், பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள். ஆனா டோட்டல் இலங்கையினுடைய மெஜாரிட்டி புத்தா, புத்தர்கள். ஒட்டுமொத்த இந்தோனேஷியாவில இருக்கிற முஸ்லிம்கள் அல்லாத ஏராளமான பேர்களுடைய மதம், அவர்கள் சார்ந்திருக்கிற வழிமுறை புத்தம். வியட்நாமிலே பிளிப்பைனிலே கொடிகட்டு பறக்கிறது புத்தம். இப்ப புத்தம் பிறந்தது எங்க? புத்தம் பிறந்தது இந்தியாவில், பிறந்தது இந்தியாவில், ஆனால் வளர்ந்தது உலகத்தினுடைய பல்வேறு இடங்களில். இதற்காக இந்த சமயங்களை வைத்துக் கொண்டல் நாம் சண்டைகள் என்னொரு கேள்வியை, குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு மத்தியிலே அந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நபிகள் நாயகத்தினுடைய விழாவை வெறுமனே அவங்க இத்தனையாம் ஆண்டு பிறந்தார்கள், இத்தனையாம் ஆண்டு இருந்தார்கள், இத்தனையாம் ஆண்டு ஆட்சி செய்தார்கள், இப்படி செய்தார்கள், அப்படி செய்தார்கள் என்று அவர்களின் புகழாரங்களை மாத்திரம் பேசிக்கொண்டே இருப்பதை விட இது கொஞ்சம் இன்னமும் ஒரு படிக்கு மேலே போய் சமய நல்லிணக்கத்தினுடைய அழைப்பு மேடையாக இவைகள் மாற்றப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இங்கே பல்சமய பெரியவர்கள் வெறுமனே இங்கே மட்டுமல்ல உலகத்திலே இருக்கின்ற ஏராளமான இடங்களில் அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஓரளவு தமிழ்நாட்டுல கொஞ்சம் பயனில்லாமல் இருக்கு. வடநாட்டினுடைய சூழ்நிலை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இங்கே அப்படிப்பட்ட அச்சமற்ற சூழ்நிலைக்கு காரணத்தினுடைய பின்புலத்திலே கூட திராவிடத்தவர்களை அவர்கள் கட்டி எழுப்பிய பல்வேறு சிந்தனைகளை எல்லாம் நாம் உதாரணமாக சொல்ல முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமய நல்லிணக்க விழா, ஒருத்தர் இஸ்லாமிய பெரிய எதிரி, ஆக பெரிய எதிரி, அவருக்கு அபூ ஜஹல்னு பேர். எல்லா முஸ்லீமுக்கும் தெரியும், சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரையும் அபூ ஜஹல்னு சொன்னாவே அத்துமீறவன், அக்கிரமக்காரன் அர்த்தம். அபூ ஜஹல திட்டலாம், அவனை என்ன வேணாலும் திட்டலாம், அவ்வளவு மோசமானவன். இப்போ எதேச்சையாக அபூ ஜஹல் காலமானதற்கு பிறகு அவருடைய மகன், அவர் பேரு இக்ரிமான் பேரு, அவர் நபிகள் நாயகத்தின் கையை பிடித்து இஸ்லாத்தை வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டு அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு. இப்ப வந்து இவரு தான் முஸ்லீம் ஆயிருக்காரு. இவங்க அப்பா செஞ்ச அக்கிரமம் கொஞ்சம் இல்லை. இவங்க அப்பனை என்ன வார்த்தை சொல்லி திட்டினாலும் தகுங்கிற அளவுக்கு கொடுங்கோடன், சர்வாதிகாரி, மோசக்காரன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில பேசுகிறார்கள், நீங்கள் அவருடைய தந்தையை இனி திட்ட வேண்டாம். தந்தை ஒன்றும் நல்லா அறியல, ஆனா ஒரு தந்தையை அவர் மகனை வைத்துக் கொண்டு பேசுகிற போது ஆயிரம் தான் இருந்தாலும், அவர் என்ன மோசமானவராக இருந்தாலும், நம்ம அப்பாவை இப்படி சுத்தி இருக்கிற எல்லாரும் திட்டாங்களேன்னு உள்ளம் தைக்கும் அல்லவா? நபிகள் நாயகம் அதை ஏற்கவில்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதனுடைய தொடரிலே இன்னமும் பேசியதாய் ஒரு அறிவிப்பில் இப்படி இருக்கிறது, நீங்க மொத்தம் போனவங்களை, இறந்து போனவர்களை திட்டுவது, இறந்து போனவர்களை திட்டுவது அவர்களுக்கெல்லாம் போய் சேராது, ஆனா உள்ள இருக்கிற பூசல வகுப்பு வாதத்தை உருவாக்கும். ஏன் காலம் போனவங்களை திட்டுறீங்க? இன்னைக்கும் பேசுறாங்களே. ஏன்னா காலமான சில பேரை திட்டுவதிலும் கூட அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. திப்பு சுல்தான் இப்படி செய்து விட்டார், அப்படி செய்து விட்டார்னு எக்கச்சக்கமா. திப்பு இல்லைன்னா இந்த நாட்டுக்கு விடுதலை இல்லை. நீங்க திப்புவை பற்றி முஸ்லிம் அல்லாதவர்கள் எழுதிய வரலாறுகளை வாங்கி படிங்க. திப்பு செத்தான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் சொன்னான் இந்தியா இஸ் அவர் கண்ட்ரின்னு ஆங்கிலேயன் சொன்னான். இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி என்று ஆங்கிலேயன் வாயில எப்போது வந்தது தெரியுமா? திப்பு செத்ததுக்கு அப்புறம், திப்பு இறந்து போனதுக்கு அப்புறம். திப்பு சுல்தான் 2,20,000 வராகன்கள் ஆலயங்களுக்கு அவர் மானியம் வழங்கி இருக்கிறார்.
நான் சொல்றதுனா இந்த பாண்டே சராசிரியர் பாண்டே எழுதி வைத்திருக்கிற திப்புவின் வரலாற்று குறிப்பு கொஞ்சம் கூட நம்ம புகழ்ந்து பேச வேண்டாம், மிகைப்படுத்தியும் சொல்ல வேண்டாம். இன்ஃபேக்ட் இருக்கிறத மட்டும் சொல்லுவோமே. பாண்டே எழுதி வச்சிருக்காரு 220,000 வராகன் திப்பு சுல்தான் கொடுத்தார். அதுல 180,000 வராகன்கள் இந்து சமயத்தினுடைய ஆலயங்களுக்கு, மிச்சம் 40 தான் இஸ்லாமிய ஆலயங்களுக்கும் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும். ஏராளமான மானியங்களை வழங்கிய திப்பு உங்களின் அரசியலுக்காக ஏன் இவ்வளவு மோசமாக அவன் விமர்சிக்கப்படுகிறான்? திப்பு சுல்தானுடைய கதையை தூர்தர்ஷன் ஒளிபரப்பிட்டு சில வாரங்கள் அவருடைய வரலாறு போட்டுட்டு சிரிப்பா வருது. கீழே எழுதியிருக்கான், இது ஒரு கற்பனை கதை. எது கற்பனை கதை? திப்பு வாழ்ந்தது இல்லை கற்பனையா? இல்ல உங்களின் வரலாற்று தெரிவுக்கு ஒரு அளவே இல்லையா? இங்கிலீஷ்காரங்களுக்கு யாரை பார்த்தா பயமும் இல்லை, திப்புன்னு சொன்னா மட்டும்தான் பயம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நாமெல்லாம் வந்து நிலாவை காட்டி சோறு ஊட்டுவோம். இங்கிலாந்துக்கார பொம்பளைங்க குழந்தையை இடுப்புல வச்சுட்டு திப்பு வர்றான் புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லித்தான் சோறு ஊட்டியிருக்கானா என்று வரலாறு எழுதி வச்சிருக்கிறார்கள். நம்ம சொல்றோம் எல்லாம் பூச்சாண்டி வர்றான், குழந்தைகள் சாப்பிட மறுக்கிற போது சொல்லுவோம் அல்ல பூச்சாண்டி புடிச்சு கொடுத்துருவேன். இந்த திப்பு அவர்களின் ரத்தங்களில் எல்லாம் உழைத்து போயிருக்கிறார், அந்த அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த திப்புவை பத்தி வாய் பூசாம எழுதி வச்சிருக்காரு. 3000 பிராமணர்களை அவர் மதமாற்றம் செய்ய மதம் மாற சொன்னார், அவர்கள் மாறவில்லை, எனவே எரித்து கொன்று விட்டார். எந்த டாக்குமெண்ட்லயாவது இருந்தா கொண்டு வா. இந்த நாட்டின் முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கு நீ என்ன சொன்னாலும் கேக்குறோம், இல்ல அப்படி ஒரு செய்தியே இல்ல. வரலாற்றில ஏற்படுத்தப்படுகிற திரிவு சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தினுடைய ஒருத்தர் பேராசிரியர் எழுதி வச்சிருக்காரு இந்த செய்தியை. திப்பு சுல்தான் 3000 பிராமணர்களை மதம் மாற சொன்ன போது கேட்காதனால உயிரோட எரிச்சாரு வச்சாருன்னா எழுதியிருக்காரு. அப்புறம் கடைசியில ஒரு குழு அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த தகவல் எங்கிருந்து கிடைச்சதுன்னா கர்நாடகா கெசட்ல கிடைச்சதுன்னு சொன்னாங்க. கர்நாடகா கெசட்டுக்கு அந்த குழு பயணப்பட்டு அங்குள்ள ஆட்சியாளர்களை சந்திச்சு உங்க கெசட்ல அரசிதழ்கள்லயே இருக்குதுன்னா ஆவண காப்பகத்திலேயே இருக்குதுன்னா அப்ப இது ஒரு டாக்குமெண்டட் ஹிஸ்டரி, எனவே இதை எடுத்தாகணும், எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அரசாங்க அதிகாரிகள் மாதக்கணக்கில் துலாவி விட்டு இப்படி ஒரு தகவல் எங்களின் கெசட்டிலே இல்லை என்று ரிப்ளை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரிப்ளை எல்லாம் இன்னைக்கு நூல் இருக்கு. அரசு சீல் வச்சு மாநில கவர்னர் கையெழுத்து போட்டு இந்த செய்தி பொய் என்று கொடுத்தது இருக்கிறது. ஆனா திரும்ப 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 திப்பு சுல்தானை அது ஒரு இன துரோகி அப்படி இப்படி மதம் மாறி சொன்ன நான் வந்து சமயத்தவர்கள் இருக்கிற இந்த மேடையில ஒரு செய்தியை உரக்க சொல்லுகிறேன். இஸ்லாம் இஸ்லாம் நிர்பந்திச்சு ஒருத்தரை முஸ்லீம் ஆக்குறத ஏத்துக்கல, அந்த கான்செப்டே இஸ்லாத்துல இல்லை. மனம் திரும்பி ஒருவன் முஸ்லீம் ஆனால் ஒப்புக்கொள்ள முடியும் ஒழிய காசு கொடுத்து கூப்பிடுறதை ஏத்துக்கல, வாழ்முனையிலேயோ கத்தி முனையிலேயோ கராத்த முனையிலேயோ கூப்பிடுறதையும் ஏத்துக்கல. இஸ்லாம் இதையெல்லாம் விரும்பவும் இல்லை. நீ காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா காசு கொடுத்து காசு தீர்ந்த பிறகு அவன் பேங்க்ல போயிடுவான்ல, பழைய இடத்துக்கு போயிடுவான்ல. நீ வம்படியா கூட்டு வந்தீங்கன்னா உன் அச்சம் தீர்ந்த பிறகு அவன் வேறு இடத்திற்கு போய் விடுவான் அல்லவா? அப்ப நம்மளை விட மிரட்டுற இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துக்கு போய் விடுவான் அல்லவா? இஸ்லாத்தை சேர்த்துவது என்பது நீங்கள் வாழுகிற வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் தானாக அதுல ஈர்க்கப்படலாமே தவிர வாழ்முனையில் சேர்த்துவதையும் அனுமதிக்கவில்லை, காசு கொடுத்து பொருட்கள் கொடுத்து அப்படி சேர்ப்பதையும் விரும்புவதில்லை. இந்த விஷயத்துல இஸ்லாமிய மார்க்க விஷயங்களை நன்கு தெரிந்து வைத்திருந்த திப்பு சுல்தான் அவர் வந்து இப்படி செய்தார் என்பதே முதல்ல லாஜிக்கா நடுநிலை சிந்தனையாளர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. அதை திரும்ப 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 தொடர்ந்து பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். அந்த பரப்புரைகள் சமீப காலத்தில் ரொம்ப வேகமாக முன்னெடுக்கப்படுகிறது. இப்படி உள்ள ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்லை, சமீப காலமாக இந்த மாதிரி பேச்சு வன்மத்தை விதைக்கிற பேச்சுகள். யூதன் ஒருவனுடைய ஜனாசா அவங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரேதம் போவது இறப்பு ஊர்வலம், டெட் பாடி அவங்க அடக்க சலந்து கொண்டு போறாங்க, நபிகள் நாயகம் எந்திரிச்சு நிக்கிறார், இது உங்களுக்கு தெரியும். சில பேர் அதனுடைய பின்னணி பயம் நீங்க கேட்கணும். ஒருத்தர் எந்திரிச்சு அதை சொல்லிட்டாரு என்னன்னு, ஜனாசத்துய ஊதியின் இது வந்து போற இந்த பிரேதம் வந்து சம ஊர்வலம் வந்து முஸ்லிமோடது இல்ல, இது யூதரோடதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் மனசுக்குள்ள புரிஞ்சு வச்சது என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் எழுந்து நிற்க வேண்டுமானால் அது முஸ்லிம்களுடைய பிரேதம் போனா தான் எழுந்து நிற்கணும்,
வேறு சமயத்தவர்கள் போற போது எழுத வேண்டிய தேவையில்லை. அதனால நவீன நாயகம் தெரியாமல் இருக்கிறார்கள் நினைச்சுட்டு அவர் எழுந்திருச்சு சொல்றார். செல்லாலி செல்லம் கேட்டாங்க, அலைசத்து நஃப்சன், புகாரி ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம் நான் சொல்றேன், அலைசத்து நஃப்சன், ஏன் யூதரா இருந்தா அது ஒரு உயிர் இல்லையா என்று நபிகள் நாயகம் கேட்டு எழுந்து நின்றதால் இன்றைக்கும் நீங்கள் எந்த சமய மத ஊர்வலம் போனாலும் நாங்கள் எழுந்து நிற்போம். முஸ்லிம்கள் எழுந்து நிற்பார்கள். இந்த பண்பாடு நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்தது. ஏன் ஆள் போனாதான் இல்லவே இல்லை. சமயங்களை கடந்து இதை குறித்து பேசியவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லம். அதனால சுருக்கமாய் நான் சொல்ல வருவது, சமய நல்ல இணைக்க மேலாது பெருவிழா தயவு கூர்ந்து தொய்வின்றி தொடர்ந்து நடத்துங்கள். பற்சமய பெரியவர்களை தொடர்ந்து கொண்டு வந்து வையுங்கள். சமய சட்டைகள் ஊக்குவிக்கப்படுகிற போது இந்த சமயத்தவர்கள் மட்டும் ஒரு மேடையில் சங்கமிக்கிறார்கள் என்றால் சண்டை வளர்ப்பவர் தானா முகவரி இல்லாமல் போயிடுவான். நாம வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. ஒரு 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 போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய செய்தி. ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்கல்ல தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பழைய கதை ஒண்ணு, உண்மையிலுமே அதுதான், சமயங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. காலஞ்சென்ற கவிக்கு அடிக்கடி சொல்லுவார், கவிஞர் வாலி அடிக்கடி சொல்லுவார், ஊருக்கு ஒரு யானை வாங்கினாங்களாம், ஊருக்கு ஒரு யானை வாங்கின யானையில சண்டை பிரச்சனை வந்துருச்சான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த சமயத்தவர்கள்லாம் இந்துக்கள்லாம் சேர்ந்து அந்த யானையோட நெத்தியில நாமம் போடணும், பட்டை போடணும், என்னமோ விபூதி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கிருந்து நாலு கிறிஸ்தவர்கள் வந்து இல்ல சிலுவை குறி போடணும் நெத்தியில இருக்காங்க. நம்ம பாய்கள் சில பேர் இந்த பக்கம் வந்து நிலா பெற போடணும், கிரசண்ட் இதை போடணும்னு ஆளுக்கு ஆளு நைட்டு பூரா விடிய விடிய பேசி பேசி சண்டை தீரல. காலையில எந்திரிச்சா யானை எஸ்கேப், அது ஓடிச்சு. இந்த பயலவ நம்மளே விடமாட்டா போல தெரியுது. ஒருத்தர் நாமம் போடுங்கிறான், ஒருத்தர் சிலுவை போடுங்கிறான், ஒருத்தர் நிலாப்புடையை போடுங்கிறான், இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சான். அப்ப ஓடன செய்திய சொல்லும் போது அங்க நின்று பேசிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் சொன்னாராம், இந்த யானைக்கு வந்து வெறி பிடிச்சதுதான் ஓடுமல்ல, மதம் பிடிச்சி ஓடுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாராம், யானைக்கு மதம் பிடிச்சி அது காலையில ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். விவரமான ஒருத்தர் பக்கத்துல இருந்து சொன்னாராம், மதம் பிடிக்காததுனால ஓடிவிட்டாங்க, மதம் பிடிச்சு ஓடல, மதம் மதம் பிடிக்காததுக்கு என்ன காரணம்னா மதத்தின் பெயராலே போடுகிற சண்டைகள் பிடிக்கவில்லை. உண்மையான சமய தலைவர்கள் சமய சண்டைகளை விரும்ப மாட்டார்கள். அதனாலதான் இந்த மத நல்லிணக்கம்ங்கிற பதப்பிரவர்கள் அந்த மதங்கிறது கொஞ்சம் வல்கரா இருக்கு, ஒரு விதமான ஒரு ஒரு டெரரா தெரியுது அந்த வார்த்தை. ஏன்னா யானைக்கு மதம் பிடிக்கிறது, நீ மதம் பிடிச்சி அடையலையா இப்படின்னு கேட்கறது. ஆனா சமயம்ங்கிறது அழகான வார்த்தை. சமயம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு பெயர் சமயம். சாப்பிடவே லாய்க்கு இல்லாம காய்கறியா தனித்தனியா இருந்துச்சுன்னா அது சாப்பிடுற நிலைமைக்கு தயாராயிட்டா சமயம், அது வந்து சமயம். ஓடி ஆடி கண்ட பக்கம் விளையாடிட்டு இருக்கிற சின்ன புள்ள வயசுக்கு வந்துட்டான்னா சமைத்து விட்டாள். எனவே காய்கறிகள் சமையலாகும் போது, சின்ன பிள்ளைகள் சமைந்து விடுகிற போது, இந்த எல்லா நேரத்திலையும் சமயம் என்பது அர்த்தமே என்னன்னா பக்குவப்படுதல் என்பது அதற்கு அர்த்தம். பக்குவப்பட்டவன் மனிதர்கள் சண்டை போடணும்னு விரும்பவே மாட்டான். எனவே இந்த நாட்டில் யாராவது விரும்புகிறார்கள் என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அவர்கள் தினந்தோறும் பல்வண்ணங்கள் எலிகள். அவர்கள் யாரையாவது குறிப்பார்கள், இன்றைக்கு முஸ்லிமாக இருக்கலாம், நாளை கிறிஸ்தவனாக இருக்கலாம், அதற்கு அடுத்த நாள் சீக்கிய நாளோ ஜெயின நாளோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். சமயங்களில் தங்களை விட கீழ் ஜாதியாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் பகமையை பாத்தியூட்டி வளர்க்கிற இந்த பழக்கங்களும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருந்த நபிகள் நாயகம். உள்ளபடியே ஒரு மணி நேரத்தை தொட்டிருக்கிற எனது பேச்சில் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றின் நிறைய பகுதிகளை உள்ளே புகுந்து பேச முடியவில்லை என்கிற அந்த வருத்தம் இருந்தாலும் கூட காலத்திற்கு தேவையான சில செய்திகளை எங்களுடைய காடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் இவைகளை பேசி முடித்திருக்கிறேன். எல்லாம்
சமய நல்லிணக்கத்தில் இந்த வண்ணிலே எல்லாம்